நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அறநிலையத்துறையில் ஓட்டுநர் பணியிடங்களை காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்க இதே இந்த வீடியோ தொகுப்புலேயும் முழுமையாக பார்க்கலாம் நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மிகவும் அவசியம் அறநிலைத்துறை ஆணையர் குமரகுருவுடன் அனைத்து மண்டல இயக்குநர் இணை ஆணையர்களுக்கு அறிப்பு உள்ள சுற்றறிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை அடிப்படை பணி தொகுதியில் அதிக அளவு காலி பணியிடங்கள் உள்ளன ஸோ இவற்றை நிரப்புவதற்கு அரசின் பணியாளர் குழு ஒப்புதல் பெற்றால் போதுமானது என ஆணை yeah <laughs> ஆணையிடப்பட்டுள்ளது அதன்படி புதியதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள இணை ஆணையர் அலுவலங்கள் உதவி ஆணையர் அலுவலங்கள் துணை ஆணையர் சரிபார்ப்பு பணியிடங்களும் புதியதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் மற்றும் இரவு காவலர் பணியிடங்கள் மற்றும் ஆய்வு பிரிவுகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள புதிய அலுவலக உதவியாளர் பணியிடங்களை பொறுத்தவரை அவை ஏற்படுத்தப்பட்டு மூன்று ஆண்டு இன்னும் நிறைப்படவில்லை ஸோ மூன்று ஆகியும் ஆகியும் அந்த பணியிடங்கள் எல்லாமே நிரப்பாமலே இருக்காங்க என்பதால் அவற்றை உடன் நடவடிக்கை எடுத்து சம்பந்த சம்பந்தப்பட்ட சார்நிலை அலுவலர்கள் தெரிவிக்க விட வேண்டும் ஸோ அந்த அந்தந்த மாவட்டத்தில் அறநிலைத்திற்கு கீழே இருக்கிற கோயில்களில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது எத்தனை பேர் போடணுன்றது உடனடியாக ஒரு அறிக்கை வேணும் ஸோ எனவே உள்ள அலுவலகங்களில் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் மற்றும் ஓட்டுநர் ஸோ இந்த மூன்று பணியிடங்கள் வந்து ஒவ்வொரு அறநிலையத்துறையிலுமே வேக்கன்சிஸ் எல்லாமே இருக்குது ஸோ காலி பணியிடங்களை பொறுத்தவரை காலியிடம் ஏற்பட்டு மூன்று ஆண்டு நிறைவு பெறாத பணியிடங்களை நிரப்ப உடன் நடவடிக்கை ஸோ மூன்று ஆண்டு ஆகியோ அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகலாம் உடனடியாக அந்த இடத்துல ஸோ நிரப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடன் நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்ட அலுவலகம் தெரிவிக்கப்பட வேண்டும் மேற்படி பணியிடங்கள் தற்காலிக பணி தொகுதியில் இருப்பின் அவற்றை நீட்டிக்கணும் ஸோ ஆல்ரெடி தற்காலிகமாக ஒரு மேன் பவர்ஸ் செல்லாமல் எடுத்திருந்தாங்கன்னா ஸோ அவங்கள திரும்பவும் பணி நீட்டிப்பு செய்யணும்னு அது சொல்லியிருக்காங்க அதே போன்று ஏற்கனவே உள்ள அலுவலகங்களில் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் மற்றும் ஓட்டுநர் காளி பணியிடங்களை பொறுத்தவரை ஸோ காலியிடம் ஏற்பட்டு மூன்றாண்டு கடந்த பணியிடங்களை நிரப்புவது மேலும் இப்பணியிடங்கள் தற்காலிக பணியெலாம் இருந்துச்சுன்னா தொகுப்பின் மூலம் இருந்துச்சுன்னா அவர்களுடைய பணி நீட்டிப்பு ஸோ அந்த பணி நீட்டிப்பு எக்ஸ்டென்ட் பண்ணணும் ஸோ அவங்களுடைய ப்ராசஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு உறுதி செய்கிறதுக்காக ஒரு ஆணை வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தற்காலிகமாகவும் எடுப்பாங்க ஸோ அரசுடைய உண்மை அந்த இது டெம்பரவரி போஸ்ட்டுக்கு மேலே கவர்மெண்ட் போஸ்ட்டு இப்போ பர்மனென்ட் போஸ்ட்டுன்ற மாதிரி அதுவும் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஆகிக்கோங்க ஸோ இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அறநிலைத்துறையில் ஸோ ஊர் அறநிலைத்துறையினு ஆல்ரெடி நிறைய வேக்கன்சிஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க அது வந்து அவங்க ப்ராசஸில் அர்ச்சகர் அந்த மாதிரி எடுத்தாங்க இப்போ வந்து இந்த ப்ராசஸும் எடுக்கிற போகிறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களுக்கும் இது பயனாக இருக்கட்டும் வீடியோவில் ஏதாச்சும் சந்தைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்டோட் பண்ணித்தானே வீடியோ పాతమైకి మిక్కు